வயோதிக வடிவில் பலவித வழிகள். இசைக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் இசையோடு இயைந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர். தேவலோகத்தில் சங்குகர்ண தேவதையாக இருந்தபோது சதுர்முக பிரம்மதேவரின் ஸ்ரீமன் நாராயண பூஜையின் போது ஒலிக்கும் கந்தர்வ கானத்தை கேட்டிருக்கிறார். கிருதயுகத்தில் பிரஹ்லாதராக அவதரிக்கும் முன்பே தாய் லீலாவதியின் கர்ப்பத்தில் இருந்தபோதே ஸ்ரீ நாரத மகரிஷியின் உபதேசத்தையும் கானத்தையும் கிரகித்திருக்கிறார். ஸ்ரீ வியாசராஜ அவதாரத்தில் அநேக கீர்த்தனைகளை இயற்றியதோடு அநேக தாசர்களையும் உருவாக்கியிருக்கிறார். ஸ்ரீ புரந்தரதாசர், ஸ்ரீ கனகதாசர் எல்லாம் இவரின் சிஷ்யர்கள் அல்லவா? ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகளுக்கு வித்யா குருவாக இருந்ததோடு அல்லாமல் தம்மை போல் அனைவரையும் அவரையும் கீர்த்தனைகளை இயற்ற வைத்தவர் ஸ்ரீ வியாசராஜர். இப்படி தனது ஒவ்வொரு அவதாரத்திலும் இசையை ஆராதித்த ஸ்ரீ ராகவேந்திரர் பூர்வாசிரமத்தில் வேங்கடநாதனாக இருந்தபோதே இசையில் சிறந்து விளங்கினார். பூர்வாசிரமத்திலும் சரி, ஸ்ரீ ராகவேந்திரராய் பட்டமேற்ற பின்பும் கூட, பிருந்தாவன பிரவேசம் செய்யும் முன்பு கூட ஸ்ரீ குருராஜரின் இசை ஆர்வம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இசையை ஆராதித்து அதன் மூலம் எழுந்த மிருத்திகா பிருந்தாவனங்கள் சிலவற்றை பற்றி முந்தைய பாகங்களில் எழுதியிருந்தேன். ஆனால் இப்போது நான் எழுத போவது சற்று வித்தியாசமானது. இசையால் இத்துணை சாதனைகளை படைக்க முடியுமா என்று பிரமிக்க வைப்பது. ஸ்ரீ குருராஜர் ஒன்றை நிறைவேற்ற தீர்மானித்து விட்டால், ஓரிடத்தில் வந்து அமர அவர் நினைத்து விட்டால் எப்படியெல்லாம் மகிமை புரிகிறார் என்கின்ற சிலிர்ப்பு இந்நிகழ்ச்சியை படிக்கும் போது நமக்கு ஏற்படும். பொதுவாக கிளை கிளையாய் ஓடி வந்து கடைசியில் நதிகள் கடலில் கலக்கும். ஆனால் இந்த இசைக்கடல் சமுத்திரத்தில் துவங்கி பல்வேறு இடங்களுக்கும் கிளை கிளையாய் பாய்ந்து வருகிறது. ஆம், 1970 கடைசி அல்லது 1971 துவக்கம் ஒரு 4 பேர் கொண்ட குழு சென்னை கடற்கரை மணலில் அமர்ந்து தம்மை மறந்து கீதம் இசைத்து கொண்டிருந்தது. அதிலும் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது பாடும்போது அந்நாள்வரில் ஒருவருக்கு இனம் புரியாத பரவசம் ஏற்படும். ஏனெனில் தன் சிறுவயது முதற்கொண்டு தனது கிராமத்தில் தினம் தினம் தொழுத குருவல்லவா? 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிக அபூர்வமாக மிக மிக ஆச்சாரமாக நிர்வகிக்கப்பட்டு வரும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பிருந்தாவனங்களில் அவ்வூர் பிருந்தாவனமும் ஒன்றல்லவா? அந்த மிருத்திகா பிருந்தாவன ராயரின் மகிமையினால் சென்னையில் அவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்தது, நல்ல நண்பர்களும் கிடைத்தனர். அதை போன்று நண்பர்கள் மூவருடன் கடற்கரை மணலில் அமர்ந்து தேவர நாமாக்கள் பாடிக்கொண்டிருந்தார் அந்த அன்பர். பக்தியுடன், ஆத்ம சுத்தியுடன், நண்பர்களுடன் சேர்ந்து பாடிய அந்த ஒரு நிகழ்வுக்காக அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று அவர் நினைத்தும் பார்த்ததில்லை. ஆம், அன்றிரவு அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவினிலே ஒரு முதியவர். அந்த முதியவரை எங்கேயோ பார்த்ததாக ஞாபகம். ஆ, தமது சொந்த கிராமத்தில் பார்த்தவர் அல்லவா இவர்? கனவில் வந்த அந்த முதியவர் இந்த அன்பரை பார்த்து, நீ உன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு பாடுவது நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் பாடும் முறையில் மாற்றம் தேவை என்றார். சொன்னால் மாற்றிக்கொண்டு பாடுகிறோம், சொல்லுங்கள். பாடுவதில் மாற்றம் வேண்டாம், பாடும் இடத்தை மாற்றிக்கொண்டால் போதும். அப்படியானால் கடற்கரையில் தொடர்வதா வேண்டாமா? அதைவிட ஒரு படம் வைத்து இன்னும் 10 பேரை அழைத்து ஒரு சங்கம் அமைத்து கோவில் வீடு என்று பாட துவங்கு. உன் தந்தைதான் பெரிய தாசராயிற்றே, ஆதலால் முறைப்படி செய் என்றதும் அந்த அன்பருள் ஒரு உத்வேகம் கூடியது. சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கியது. 1971 May 2 ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பஜனா மண்டலியை துவக்கினார். அன்றே சுமார் 1 மணி நேரம் CTS மூர்த்தி ரகோத்தமன் குண்டுராவுடன் சேர்ந்து பக்தி பூர்வமாக பஜனை செய்தார். பஜனா மண்டலிக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் பெயரை வைத்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லையல்லவா? அதுதான் குருதியிலேயே ஊரியதாயிற்றே. மந்திராலயத்திலிருந்து கால்நடையாகவே சாஸ்திரோத்தமாக மிருத்திகையை கொணர்ந்து பிரதிஷ்டை செய்ததோடு இன்று வரை நியதி என்றால் அப்படி ஒரு நியதியுடன் இயங்கி வரும் ஊரை சேர்ந்தவராயிற்றே அவர். அதுவும் இல்லாமல் முதன் முதலில் கனவில் வந்தது கூட அவ்வூர் பெரியவர்தானே. அதனால் பஜனா மண்டலிக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் பெயரை சூட்டி சுமார் 1 ஆண்டு மேலாக ஆங்காங்கே பஜனை செய்து வந்தபோது அவருக்கு இன்னொரு கனவு.
அப்போதுதான் திருவல்லிக்கேணியில் 1973 ஆம் ஆண்டில் ஸ்ரீ ராகவேந்திரர் முன்பு மாத்வ சந்நியாசி ரூபத்தில் வந்து நின்ற இடத்தில் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டையாகியிருந்தது. பிருந்தாரண்யத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்னும் தலைப்பில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2ஆம் பாகத்தில் நான் எழுதியிருந்தது நினைவிற்கு வருகிறதா? அந்த திருவல்லிக்கேணி ராயர் மடத்தில் ஒவ்வொரு முதல் ஞாயிறன்றும் ஸ்ரீ ராகவேந்திர பஜனா மண்டலியினர் பஜனை செய்து வந்தபோதுதான் அந்த அன்பருக்கு மீண்டும் ஒரு கனவு. இந்த கனவினிலும் முன்பு வந்த அதே முதியவர், பஜனா மண்டலி ஆரம்பிக்க சொன்ன அதே முதியவர், நீ பஜனை செய்வது நன்றாகத்தான் இருக்கிறது, சங்கம் துவங்கி 4 பேரோடு சேர்ந்து பாடுவதும் நன்றாகத்தான் இருக்கிறது, இதற்கு வழிகாட்டியவரே தாங்கள்தானே? ஆமாம், இப்போது இன்னொரு வழியை சொல்ல போகிறேன். இவ்வழியில் சென்றால் உன்னால் பலருக்கும் பயன் விளையும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீ வெறும் பஜனை செய்வதோடு மட்டும் நிற்கக்கூடாது, கூடவே சேவை செய்ய வேண்டும், ஜன சேவை செய்ய வேண்டும். எவ்வகையில் சேவை செய்ய வேண்டும்? இதற்கு நாளை ராயர் மடத்தில் உனக்கு விடை கிடைக்கும் என்று சொல்ல கனவு கலைந்தது. அடுத்த நாள் வழக்கமான முதல் வார ஞாயிற்றுக்கிழமை பஜனை ராயர் மடத்தில் இருந்தது. பஜனையும் முடிந்தது. விடை கிடைக்கும் என்றாரே, என்ன விடை என்று அந்த அன்பர் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே ஒரு 65-70 வயது மதிக்கத்தக்க முதியவர் இவரை தேடி வந்தார். நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் அப்பா, 10 ஆண்டுகளுக்கும் மேலாக என் மகளுக்கு ஒரு வரன் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறேன். என்னால் ரொம்பவும் அலைய முடியவில்லை. நீதான் பல இடங்களுக்கும் செல்கின்றாயே, என் மகளுக்கு ஒரு வரனை தேடித்தாயேன் என்றதும், இதோ இன்று காலைதான் ஒருவர் என்னிடம் ஒரு ஜாதகம் தந்திருக்கிறார், இது சரிவருமா என்று பாருங்கள், மேலும் சிலதை பின்னர் தருகிறேன் என்றார் அந்த அன்பர். அப்படியா, மேலும் தருவதற்கும் வரன் தேடுவதற்கும் வாய்ப்பில்லாமல் அடுத்த ஒரு வாரத்திலேயே அந்த வரனே நிச்சயமாகிவிட்டது. உடனே திருமணமும் நல்லபடியாய் நடந்துவிட்டதும் அந்த அன்பரின் மனத்துள் அந்த முதியவர் பஜனையின் முதல் நாள் கனவில் சொன்ன வாசகங்கள் நினைவில் வந்தன. நாளை ராயர் மடத்தில் உனக்கு விடை கிடைக்கும் என்றாரே, இதுதான் அதற்கு விடை. இதை போன்று சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த முதியவர் மூலம் ஸ்ரீ குருராஜர் எனக்கிட்ட கட்டளை போலும், எனக்கு காட்டிய வழி போலும் என்று முடிவெடுத்து அன்றிலிருந்து சுமார் 7 ஆண்டுகள் திருவல்லிக்கேணி ராயர் மடத்திலும், 12 ஆண்டுகள் ஸ்ரீ வியாசராஜர் மடத்திலும், பின்னர் ஸ்ரீகிருஷ்ண மந்திரத்திலும், பல வெளியூர்களிலும் ஜாதக பரிவர்த்தனை செய்து சுமார் 15,000 திருமணங்களை நடத்தியிருக்கிறார்கள் ஸ்ரீ ராகவேந்திர பஜனா மண்டலியினர். இப்படி பஜனையையும் செய்து கொண்டு ஜனங்களுக்கு சேவையையும் செய்து வந்ததனால் ஸ்ரீ ராகவேந்திர பஜனா மண்டலி என்பது ஸ்ரீ ராகவேந்திர சேவா அண்ட் பஜனா மண்டலி என்னும் பெயரோடு இயங்க துவங்கியது. சேவை செய்வதற்கு மடம் மடமாக ஜாகையை மாற்றிக்கொண்டிருக்கிறோமே, நமக்கென்று ஓரிடம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மண்டலியின் உறுப்பினர்கள் 1990 வாக்கில் நினைக்க துவங்கினர். மண்டலியினர் எண்ணம்தானே தனது எண்ணமும் என முடிவெடுத்து மிக பழமையான மற்றும் மகிமை வாய்ந்த அவர்கள் கிராமத்து பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனை சமயத்தில் அந்த அன்பர் இது தொடர்பாய் மனமுருகி பிரார்த்தித்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் மீண்டும் அன்றிரவு அவருக்கு ஒரு கனவு. மீண்டும் அதே முதியவர், பாரப்பா, நான் இங்கு மட்டும் இருப்பதாக நினைக்காதே, என்னுடைய அருள் உன் மூலம் வேறொரு இடத்திலும் வெளிப்பட்டு இதே போன்ற சன்னிதானம் ஏற்பட உள்ளது. உன்னுள் இருக்கும் கவலைகளை மூட்டை கட்டு, பிராரப்தத்தின்படி அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து விட்டாய். நான் எந்த இடத்தில் சாநித்தியம் கொள்ளப் போகிறேன் என்பதையெல்லாம் உனக்கு பின்னர் தெரிவிக்கிறேன் என்றதும் அந்த அன்பர் தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தார். கனவினிலே ஏதோ ஒரு இடம் தெரிவதையும் உணர்ந்தார். அவ்விடம் தம் வாழ்வை போல் வெறும் வெட்ட வெளியாக இருக்கிறதே என நினைத்து கொண்டார். பாவம், அந்த அன்பருக்கு 1988 முதல் 1992-93 வரை வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் ஒன்று வீசி அது தற்கொலை முயற்சி வரை அவரை இழுத்துச் சென்றது. ஆனால் அவரது அயராத சேவையில் இதனாலெல்லாம் ஏதும் குந்தகம் ஏற்படவில்லை, மனத்தில் மட்டும் அந்த ரணம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில்தான் அவருக்கு இத்துணை நாள் வயோதிக கோலத்தில் அவரது ஊரில் பார்த்ததை போன்ற தோற்றத்தில் காட்சி அளித்து வந்தது வேறு யாருமல்ல, சாக்ஷால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே என்பதை உணர்ந்த போது அவருள் இருந்த எல்லா கலக்கங்களும் தவிடு பொடியாகி இருந்த இடம் தெரியாமல் பறந்தோடியது. குருராஜா, நீ இருக்கிறாய் குருராஜா, இனி என் வாழ்நாள் முழுதும் உன் சேவைக்கே குருராஜா என்று அவரின் உள்ளம்
இடைவிடாது ஸ்மரித்து கொண்டது. நான் இங்கு மட்டுமில்லை, வேறொரு இடத்தை காட்டுகிறேன் என்று வயோதிகர் வடிவில் வந்த குருராஜன் சொன்னதற்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தது. உன் முன்னோர்கள் எப்படி என்னை ஆராதித்தார்களோ அதுபோன்றே நீயும் தொடர வேண்டும். அதனால் வெகுஜன தரிசனத்திற்காக உன் வேண்டுதலுக்காக வேறு ஒரு இடம் காட்டுகிறேன் என்னும் அர்த்தத்தில்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கு கூறியிருக்கிறார். ஏனெனில் அந்த கிராமத்தில் அமைந்துள்ள மிக புராதனமான அந்த பிருந்தாவனத்தை வெகு எளிதில் எல்லோராலும் சென்று தரிசித்து விட முடியாது. மிகுந்த நேம நிஷ்டைகளுடன் கூடிய பிருந்தாவனம் அது. என் தந்தை கூட என் சிறு வயதில் இருந்தே அடிக்கடி அந்த பிருந்தாவனத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார். நான் எழுத ஆரம்பித்ததும் உன் புத்தகத்தில் எழுது என்றார். அப்படி எழுததற்காக ஒரு நாள் அந்த அன்பரை தொடர்பு கொண்டபோது, ஐயோ வேண்டாம் வேண்டாம், உங்கள் நூலில் இடம்பெற்றால் பல பேர் வரும் ஸ்தலமாகிவிடும். ராயர் அங்கே தனக்கென்று ஒரு முறையை வகுத்து கொண்டு வாசம் செய்து வருகிறார். நாம் போற்ற வேண்டுமே தவிர மாற்றக்கூடாது, அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதனால்தான் எழுத வேண்டாம் என்கிறேன் என்றார். உண்மையில் உங்கள் நூலில் எங்கள் பிருந்தாவனத்தை பற்றி ஏன் எழுதவில்லை என்றுதான் பலரும் என்னிடம் கேட்பார்கள். அன்பாக கடிந்து கூட கொள்வார்கள். ஆனால் இவரோ எங்கள் ஊர் பிருந்தாவனத்தை பற்றி எழுத வேண்டாம் என்கிறாரே. அப்படியானால் இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். ஆச்சாரம் நியமனிஷ்டை என்பதையும் மீறி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். பின்னர் அதற்கான காரணத்தையும் எழுத வேண்டாம் என்றவரின் மூலமே எழுது எழுது என்று எனக்கு குருராஜர் கட்டளையிட்டதையும் என்னென்பது, அதாவது மறைபொருளாய் ஓரிடத்தில் இருக்க விரும்புகிறார் என்றார், இன்னொரு இடத்தில் பிரம்மாண்டமாய் வெளிவர வைக்கிறார் என்று பொருள். அப்படி வெளிப்படுவதையும் அதற்கு காரணமான அந்த அன்பரையும் அவரது ஊரையும் அறிய அடுத்த அத்தியாயம் செல்வோம். வாருங்கள்.